இருங்க, திரு கோபண்ணா, காங்கிரஸ் கட்சி மேலும் கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறார் பிரதமர் மோடி. இந்த பதிலுரையை முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க? பிரதமர் மோடி வந்து காங்கிரஸ் கட்சியை பற்றியும் பண்டித ஜவஹர்லால் நேருவை பற்றியும் விமர்சிப்பதில் ஆச்சரியம் இல்லை. 75 ஆண்டுகளில் 55 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டு உலக அரங்கில் வளர்ச்சியை ஏற்படுத்தி பிரமிக்க வைத்த பெருமை காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு. பண்டித ஜவஹர்லால் நேரு வடகிழக்கு மாகாண மக்களை, பழங்குடியின மக்களை அவர் நேசித்ததை போல, இந்திரா காந்தி நேசித்ததை போல, ராஜீவ்காந்தி நேசித்ததை போல எந்த தலைவரும் நேசித்திருக்க முடியாது. உண்மையாகவே அவர் நேசித்தார்கள். வடகிழக்கு மாநிலத்தை நாங்கள் உருவாக்கினோம். அது ஏழு சகோதரிகள் என்று சொல்லப்படுகிற அந்த மாகாணத்தை உருவாக்கி பழங்குடியின மக்களுக்கு நில உரிமையை கொடுத்து நாங்கள் பாதுகாத்தோம். அரசமைப்பு சட்டத்தில் அந்த ஏற்பாடு செய்தோம். இன்றைக்கு அந்த மாகாணத்தில் மணிப்பூர் பிளவுபட்டு கிடக்கிறது. இந்த குக்கி இன மக்களும், நாகா இன மக்களும், மைத்தி இன மக்களும் எந்த காலத்திலும் இணைந்து வாழ முடியாத அளவில் அந்த வன்முறை கலவரம் அங்கே நடந்திருக்கு. மே 3ஆம் தேதி தொடங்கியது. கிட்டத்தட்ட மே 4ஆம் தேதி நடந்த அந்த கற்பழிப்பு, நிர்வாணமாக அழைத்து சென்ற காட்சி வீடியோவில் வந்த பிறகுதான் பிரதமர் மோடி 37 வினாடிகள் பார்லிமெண்ட்ல வெளியே, பார்லிமெண்ட் நடக்கிற அன்னைக்கு கடந்த ஜூலை 20 அன்னைக்கு அது வந்து வெளியே நின்று பேசினார். அன்னைக்கு பார்லிமெண்ட்ல வந்து அவர் பேசி இருக்கலாம். அவர் பார்லிமெண்ட்ல பேசுவதற்கு தயாராகல. இந்த பாராளுமன்றத்தை விட மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வாய்ந்தவராக அந்த பதவியில் அவர் இருக்கிறார். பாராளுமன்ற ஜனநாயகத்தை அவர் என்றைக்கும் மதிப்பதில்லை. ஜூலை 20ஆம் தேதி தொடங்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 நாட்களாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு பிரதமர் அவைக்கு வந்தார். அவர் அவைக்கு வருவதையே தனது தகுதிக்கு குறைவான கருதி பாராளுமன்ற ஜனநாயகத்தை அவமதிக்கிறார். அங்க நடந்த கலவரம் அதை ஒப்பிட்டு பேசுவதா எனக்கு கவலையா இருக்கு. இல்ல, அமித்ஷா பதில் கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் நீங்க என்ன எதிர்பார்க்கு? பிரதமர் சொல்றாரு, நாடு வளர்ச்சி பாதையில போகுது, வடகிழக்கு மாநிலம், அதெல்லாம் உங்களுக்கு பதட்டத்தை கொடுத்துருக்கு. வளர்ச்சி பிரச்சனை அது வேறு. இன்னைக்கு மணிப்பூர் பற்றி எறிகிற போது மணிப்பூரை பற்றி பேசுவதற்கு முதல்ல 267 கொண்டு வந்தான், 176 சொன்னாங்க, அதுல 10 நாள் போச்சு. அதுக்கப்புறம் தான் நோ கான்பிடன்ஸ் மோஷன் நாங்க கொண்டு வரோம். ஏன்னா எப்படியாவது விவாதிக்கணும். அதுக்கு பிரதமர் பதில் சொல்லணும். ஹோம் மினிஸ்டர் பதில் சொல்றதுக்காக நாங்க இந்த விவாதத்தை கொண்டு வரல. பிரதமர் வந்து பதில் சொல்லணும். இன்னைக்கு வந்தாரு, அதுதான் கேக்குறாங்க. பிரதமர் தான் பதில் சொல்லணும்னு நீங்க நெருக்கடி கொடுக்கறதே ஒரு அரசியல். அமித்ஷா போதுமான அளவுக்கு தயாரா இருக்கிறார், பதில் கொடுக்கிறார், நடவடிக்கை எடுக்கிறார். வரலாறு நீங்க கேக்குறீங்க. வரலாறு காணாத வன்முறை, அது அன்பேரலல்ட், ஏதோடும் ஒப்பிட முடியாத ஒரு கொடுமை அங்க நடந்திருக்கு. அந்த காட்சிகளை பார்த்த பிறகு இதை வந்து மற்ற வெஸ்ட் பெங்காலில், ராஜஸ்தான் நடந்த ஒரு சில நிகழ்வுகளோடு ஒப்பிடுகிறதற்கு அதுதான் மிகப்பெரிய கொடுமை. அந்த கல் நெஞ்சக்காரர்களுக்கு இது வந்து மற்றதோடு ஒப்பிட்டு இதை சிறுமைப்படுத்துவது, அதை வந்து அவருடைய மார்ஜினலைஸ் பண்ணுறது அந்த இஷ்யூவை. இன்னைக்கு நான் கேட்குறேன், இந்த 100 நாள் ஆகிப்போச்சு, 100 நாள் நான் கேட்குறேன், நீங்கள் அந்த மணிப்பூருக்கு போய் அந்த மக்களை பார்க்கக்கூடாதா? அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடாதா? சொல்ல மாட்டீங்க. குஜராத்தில் 1000கணக்கான இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் கண்டும் காணாமல் இருந்த காரணத்தினால் அந்த மிகப்பெரிய படுகொலை நடந்தது. அதற்காக SIT ஆர்கேயராக விசாரணை நடந்தது. 9 மணி நேரம் விசாரணையிலே வந்து விசாரிக்கப்பட்டவர் மோடி. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து வெளியே வந்துட்டாரு. அமித்ஷா உள்துறை அமைச்சிட்டாரு, இவர் பிரதமர் ஆயிட்டார். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து வந்ததுன்னு சொல்றாங்க. இல்ல, இன்னைக்கு என்னன்னா, உங்களுக்கு ஆறுதல் சொல்வது, அவங்களை போய் பாக்குறதுங்கிறது முதல் உரிமையா, இல்ல நடவடிக்கை எடுக்கணும்? பிரதமர் உரையில என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? என்ன நடவடிக்கை, என்ன பாதுகாப்பு? குக்கி இன மக்களுக்கும் நாகா மக்களுக்கும் என்ன பாதுகாப்பு? அவர்களுக்கு இருக்கிற அந்த வனப்பகுதியில் வாழ்கிற அப்பாவி ஏழை எளிய மக்களுக்கு இவ்வளவு பெரிய கொடுமையை தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறதா? அதனால என்ன ஆச்சு தெரியுங்களா, உச்ச நீதிமன்றம் தலையிட்டு 3 பெண் நீதிபதிகளை கொண்டு ஒரு குழு அமைச்சிருக்காங்க கலவரம் தொடர்பான விசாரணை நடத்துவதற்கு. இந்த மத்திய அரசு மீதோ மாநில அரசு மீதோ நம்பிக்கை இழந்த உச்ச நீதிமன்றம் முந்தானத்தை இந்த ஆணையை பிறப்பித்திருக்கார்கள். அது மட்டுமல்ல, மணிப்பூர் தலைமை செயலாளரையும்
டிஜிபியும் உச்ச நீதிமன்றம் வரவழைத்து விசாரணை நடத்தி இருக்கிறாங்க. அதற்கு பிறகு 11 வழக்குகள் சிபிஐக்கு மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதே போல மகாராஷ்டிரா டிஜிபி வந்து விசாரணை கண்காணிக்கிறதுக்கு முன்னாள் டிஜிபி நியமிச்சிருக்காங்க. அதை தவிர 42 புலனாய்வு குழுக்கள் அதை கண்காணிக்க வெளிமாநில டிஜி. இன்னைக்கு செய்யும் போது என்ன நடக்குதுன்னா அந்த மாநில அரசின் மீது உச்ச நீதிமன்றம் நம்பிக்கை இழந்து விட்டது. அதைத்தான் காட்டுகிறது. இன்னைக்கு மோடி என்ன சொல்ற அந்த வார்த்தை நான் அப்படியே படிக்கிறேன். மணிப்பூரில் வளர்ச்சியை ஏற்படுத்துவதே எங்களது பணி. வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் காங்கிரஸ் தான் காரணம். வடகிழக்கு மாநிலங்களை நேரு புறக்கணித்ததால் அதன் விளைவுகளை தற்போது அனுபவிக்கிறோம். பிரச்சனை அங்கிருந்து வருது. எங்க வரும் தெரியுங்களா? காஷ்மீர்லயும் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற பிரச்சனை அந்த நில உரிமை அந்த மாநில மக்களுக்கு வழங்கியிருக்கும். அதை பறிப்பது பாஜகவினுடைய நோக்கம். இங்கேயும் அந்த பழங்குடி குக்கி இன மக்கள் நாகா மக்களுக்கு நில உரிமை இருக்கு. சமவெளியில் இருக்கிற மைத்திகளுக்கு அந்த உரிமை இல்லை. அதை பறிப்பதற்குத்தான் அது ஷெட்யூல்டு இனமாக மைத்திரி இன மக்களை மாற்றுவதற்கு உயர்நீதிமன்ற தீர்ப்பு. அதை தொடர்ந்து ஏற்பட்ட கலவரம் தான் இப்படி நடக்கு. பிரதமர் இன்னைக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பழங்குடியின மக்களுடைய பண்பாடு அவர்களுடைய வளர்ச்சி அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குதா அந்த நில உரிமையை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த மக்கள் அந்த வனப்பகுதியில வாழறவங்க, அதை வந்து யாருக்கும் அவங்க விட்டு கொடுக்க முடியாது. என்னை பொறுத்தவரை பாகிஸ்தான் பிரிவினைக்கு எந்த ஐடியாலஜி இந்த ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி காரணமோ, எந்த இது காஷ்மீர் பிரிவினைக்கு ஆர்டிகல் 370 நாங்கள் கொடுத்தோம், அது அந்த மக்களின் ஒப்புதல் இல்லாமல் அந்த மாநிலத்தை 3 பகுதிகளாக பிரித்தார்கள். குஜராத்தில் மிகப்பெரிய படுகொலை செய்துவிட்டு அதிலிருந்து தப்பி இன்றைக்கு இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார் ஒருவர். அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கிறார். இப்படி இருக்கிற சூழலை நான் கேட்குறேன், அந்த மணிப்பூர் மக்கள் என்ன பாவத்தை செய்தார்கள்? கிடையாது. அதுல பாஜகவினுடைய பிளவு அரசியல், மக்களை பிளவுபடுத்துகிற அரசியல், டிவிசிவ் பாலிடிக்ஸ் இருக்கு. அதனால்தான் அது வந்து அந்த மைத்திரின மக்களுக்காக அங்கே இருக்கிற முதலமைச்சர் கிட்டத்தட்ட 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் இருக்கிறதுல 60 அவர்கள் ஆதரவு இருக்கிறதுனால அவர்கள் வாக்கு வங்கி அடிப்படையில் செயல்படுகிறார்கள். குக்கி இன மக்களையும் நாகா இன மக்களையும் முற்றிலும் புறக்கணித்து விட்டு அவர்கள் நலன்கள் எவ்வளவு கொடுமை நடந்தாலும் அதை பற்றி அவர் பேசுவதிலே காரணம் வாக்கு வங்கி அரசியல் தான். தொடர்ந்து பேசலாம் ரவி, நான் அடுத்து உங்ககிட்ட வரேன். தொடர்ந்து பேசலாம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே இணைந்திருக்கிறார். ஆர்கே, இன்னைக்கு பிரதமருடைய பதிலுரையை எப்படி பாக்குறீங்க? திருப்தி அளிக்குதா? நன்றாக தோற்றம் அளித்தார். நல்லா கான்பிடண்டா பேசினாரு, பதட்டம் இல்லாமல். இல்லை என்றால் ஒரு பெரிய ஒரு அட்டாக்ல இருக்கிற ஒரு அரசாங்கம் என்று காமிக்காத அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு ஜெஸ்டரும், அதாவது ஹேண்ட் மோஷன் ஆனாலும் சரி, அவருடைய பார்வை ஆனாலும் சரி, அந்த கான்பிடன்ஸ் ஆனாலும் சரி, என்ட்ரி ஆனாலும் சரி, அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தாங்க. அந்த என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து அவரையே ஃபோக்கஸ் பண்ணி உள்ள வந்து நிக்கும் வரையான, அது வந்து தனியா வீடியோ எடுத்து கிளிப்பிங்கா வந்து சிங்கம் வருகிறது அந்த ஒரு லெவல்ல எடுத்துட்டு போனாங்க. ரொம்ப பத்தி கேக்குறேன், எங்க இது பெரிய விஷயங்க. அதாவது ஒரு ஒரு மனிதனுடைய கான்பிடன்ஸ், அதாவது எவ்வளவு பெரிய விஷயங்கள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூர் பத்தி எழுதி கொண்டிருக்கிறது, ஹரியானா பத்தி எழுதி கொண்டிருக்கிறது, மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா ஒரு ஹைகோர்ட்டுங்க, ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லி இருக்குன்னா எத்னிக் கிளென்சிங் நடந்து கொண்டிருக்கிறது ஹரியானாலும் சொல்லி இருக்கிறது, இன அழிப்பு இன படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது சொல்லி இருக்கு ஒரு ஹைகோர்ட் சொல்லி இருக்கிறதுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1947 இருந்து இதுவரையான காலகட்டத்தில் ஒரு ஹைகோர்ட் எங்கேயாவது சொல்லி இருக்கிறதா எத்னிக் கிளென்சிங் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு அரசனுடைய தலைமையில் சொல்லி இருக்கிறதா? ஹேட் ஸ்பீச்சஸ் பத்தி சுப்ரீம் கோர்ட் பேசி இருக்கிறதுங்க. வீடுகளை வந்து இடிக்க கூடாது, புல்டோசர் வச்சு இடிக்க கூடாது என்றது உங்களுடைய என்ன சட்டம் என்று பல முறை வந்து சுப்ரீம் கோர்ட்லயும் கேட்டிருக்கிறது, பல ஹைகோர்ட்டுகளும் கேட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு அழுத்தத்தில் இருக்கின்ற ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவர் வரும்போது இருக்கின்ற அந்த தோற்றமும் கம்பீரமும், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதப்பா, இதெல்லாம் எவ்வளவோ பார்த்துட்டோம், சர்வசாதாரணம் என்று ஒரு வடிவேல் ரேஞ்சில் வந்து நிக்கிறாரு பாருங்க, ஒண்ணுமே பொருட்படுத்தாம, அதுதான் ஒரு பெரிய ஒரு கான்பிடன்ஸாக நான் பார்க்கிறேன். இதுல வந்து பிரைம் மினிஸ்டர் பேசிக்கொண்டே இருந்தார், பேசிக்கொண்டே இருந்தார், பேசிக்கொண்டே இருந்தார். நானும் கேட்டே இருந்தேங்க பிரைம் மினிஸ்டர் பேசிக்கொண்டது. அப்புறம் வந்து எனக்கு போர் அடிச்சு போச்சு, நான் வெளியே வந்துட்டேன். அதுல வந்து தம்பி ஒருத்தர் வந்து ஒரு நீங்கல்ல
இன்னொருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு, சார் எனக்கு 50 MB தான் சார் இன்னும் இருக்குது, அதுக்குள்ள மேட்டருக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அப்ப கூட அவர் வரல, அவர் என்ன பேசுறாரு, இவ்வளவு பில்லு நாங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம், இதுல ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடக்கவில்லை, இது எதிர்கட்சிகளுடைய ஒரு குறை என்று ஃபர்ஸ்ட் வந்து பேசுறாரு. அவர் எத்தனை பில்ல இல்ல நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டு எதிர்கட்சிகள் வெறும் மணிப்பூர் மட்டும் பேசல, மாநில சுயாட்சி குறித்து பேசுறீங்க, அதற்கு பிறகு டெல்லி விஷயம் பேசுறீங்க, விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை, பிரதமருடைய ஆட்சி நிர்வாகம், பொருளாதாரம், எல்லா குறித்த விமர்சனமும் வைக்கும் போது அவர் எல்லாத்துக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல, இப்ப அது மட்டும்தான் பேசணும்னு எப்படி வர்றீங்க? இல்ல இல்ல, கரெக்ட் பாயிண்ட்க்கு வந்திருக்கீங்க தம்பி. அதாவது நான் பாத்திருக்கோம், நாம ஜெயலலிதாவை பாத்திருக்கோம், கலைஞரை பாத்திருக்கோம், மன்மோகன் சிங்க பாத்திருக்கோம், ஏன் நரசிம்மராவில் இருந்து நரசிம்மராவ் வந்து நான் வந்து காலேஜில் இருந்த டைம்ல வந்து இதுக்கெல்லாம் நான் கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு பதில் எடுத்திருக்கிறாரு. பல பிரதமர்களை பாத்திருக்கோம், பல முதலமைச்சர்களை பாத்திருக்கோம், என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னார் இந்த பிரச்சனையை எழுப்பினார், இதற்கான பதில் இது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒவ்வொரு மெம்பரையும் அட்ரஸ் பண்ணி நீங்க இப்படி கேட்டீங்களேப்பா, அதுக்குள்ள பதில் இதுதான் என்று அந்த பதிலை வந்து உணர்த்துவார்கள். அப்படி கிடையாது, இதுல பொத்தம் பொதுவாக வந்து பில்லு கொண்டு வந்திருந்தோம், எல்லாம் ஆக்கப்பூர்வமான பில்லு, இதுல வந்து கேரள் கே லோக், அதாவது கேரளுக்கு வந்து கேரளான்னு பேரு, அந்த கேரளாங்கிற பேரை மாத்தி கேரளம்னு பண்ணியாச்சு, அது கூட ஒரு பிரதமருக்கு யாரும் சொல்ல போல தெரியுது. அப்போ வந்து கேரளுக்கு எம்பிஎஸ்பி இது வந்து பொறுப்படுத்த பிஷர்மனுக்கு இருக்கின்ற அந்த சலுகைகள் வந்து அந்த பில்ல வந்து இவங்க வந்து ஏற்கவில்லை என்று அந்த அந்த பொருட்படும்படி அவர் பேசிட்டு கடந்து கொண்டே போனார். பில்லுல எவ்வளவு பில்லுல வந்து பிரச்சனை வந்து எத்தனை எம்பிஸ் வந்து எது எழுதியிருக்காங்க, எத்தனை எம்பிஸ் வந்து டிஜிட்டல் அந்த பிரைவசி பில் ஆனாலும் சரி, டெல்லியினுடைய பில் ஆனாலும் சரி, எவ்வளவு பில்லுல வந்து எவ்வளவு பிரச்சனைகளை எழுப்பி இருக்கிறாங்க. ஒரு டெல்லி பில்ல வந்து மணி பில்லா வச்சு பாஸ் பண்றாங்களா, இதை மாதிரி ஒரு அவலை எங்காச்சும் நடந்ததுண்டா, இந்த மாதிரியான எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, அது ஒண்ணு எழுப்புறாரு. எங்க எதிர்கட்சிகளுக்கு எதிர்கட்சிகள் வந்து அதுல ரியாக்ட் பண்ணலன்னு சொல்றது பொய்யுங்க தவறுங்க, அது எப்படி ஒரு பிரதமர் சொல்லான்னு எனக்கு புரியல. அடுத்ததாக அவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி மேல பாய்கிறார், அதாவது காங்கிரசினுடைய தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி மேல பாய்கிறார். அதனுடைய விளைவாக இன்னைக்கு என்ன கடைசியில் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதிர் ரஞ்சன் சௌத்ரியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு பதில் சொல்ல வாய்ப்பு இல்லை இல்லையா, அதிர் ரஞ்சன் சௌத்ரி ஏன் இப்படி இருக்கிறாரு, அதிர் ஒருவேளை அவரை வந்து எங்க ஒரு கட்சியில வந்து யார் ஒரு விஷயத்துல பரந்தாமனுக்கு நல்லா தெரியும், எம்எல்ஏவா இருக்கிறாரு, அதனாலதான், வேற விஷயங்களுக்கு எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இங்க இருக்கிறாரு, அதனால அவரை சுட்டி காட்டுகிறேன். எந்த கட்சியில யாரு ஒரு இஷ்யூ வேற பேச வேண்டும் என்று முடிவெடுக்கின்றது அந்த கட்சியினுடைய கூட்டங்க, தலைவரும் முடிவெடுப்பார். அப்ப தலைவர் இருக்கின்றவர் மல்லிகார்ஜுன் கார்கே, அவர் முடிவெடுத்து விட்டார், ராகுல் காந்தி பேசிட்டும் இது வந்து பைலட் பண்ண வேண்டியது கோகாய், ஏனென்றால் கோகாய் வந்து நார்த் ஈஸ்ட் சார்ந்தவர், அவர் அந்த பில்ல வந்து பைலட் பண்றாரு, அதனால அவர் பேசிட்டோம், அதுக்கப்புறம் வாய்ப்பு உள்ளதான். வாய்ப்புங்கிறது வந்து ஒரு கட்சிக்கு 2 வாய்ப்பு 3 வாய்ப்புக்கு மேல இருக்காது, திமுகலே அப்படித்தானே வந்திருக்கிறது, ஒவ்வொரு கட்சிக்கும் வாய்ப்பு என்பது அவ்வளவுதான் இருக்கும். அப்ப பிரதமர் வந்து குத்தி குத்தி அதிர் ரஞ்சன் சௌத்ரிக்கு வந்து ஏன் பேச முடியவில்லை என்றால், ஒருவேளை கல்கட்டால இருந்து போன் வந்திருக்குமோ என்று பேசுறாரு, இது ஒரு பிரதமர் பேசுற பேச்சா என்னங்க, இது என்ன பேச்சுங்க இது? அப்ப ஒரு ஏறத்தாழ ஒரு 1.5 மணி நேரம் வந்து எதிர்கட்சிகள் கூட்டணி, இந்தியா கூட்டணிங்கிறது ஈகோ கூட்டணி, யூபிஏ புதைக்கப்பட்டு விட்டது, அதனால வேற வேற பேர்ல வர்றாங்க, பிரிவினைவாத கட்சிகள் எல்லாம் ஒண்ணு கூடி இன்னைக்கு ஒரு கூட்டணியை வச்சிருக்காங்க, மக்கள் வந்து அவங்களை நிராகரிக்க போறாங்க, 2024 மூன்றாவது முறையா ஆட்சிக்கு வருவோம், உலகின் மிகப்பெரிய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக்குவோம், 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய சக்தியா இந்தியா உருவாக்குவோம், இதெல்லாம் வந்து அவருடைய தன்னம்பிக்கையின் வெளிப்பாடா நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஒட்டுமொத்த அந்த ஸ்பீச் எதிர்கட்சிகளை காட்டிலும் நான் வந்து வலுவா இருக்கிறேன், மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அதுல வெளிவரலையா? எங்கங்க வெளி வந்துச்சு, என்ன வெளி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, பிரதமருடைய இன்செக்யூரிட்டி வெளிவருதே தவிர, பாஜகவினுடைய இன்செக்யூரிட்டி வெளிவருதே தவிர வேற ஒண்ணுமே நான் அதுல பாக்கல. மணிப்பூரை பத்தி நீங்க இவ்வளவு நாள் கழிச்சு கடைசியில பார்லிமெண்ட்ல வந்து மணிப்பூர் என்ற வார்த்தையை உச்சரிக்க வச்சதுதான் எதிர்கட்சிகளுடைய ஒரு பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்கிறேன். இதுல பிரதமர் வந்து பேசவே மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்தார், நீங்க கூட கேட்டீங்கன்னா அமித்ஷா பேசிட்டாரே, அதன் பிறகு எதுக்கு பிரதமர் பேசணும்னு? பிரதமர் வந்து தெய்வம் கிடையாதுங்க, பிரதமர் வந்து இந்த நாட்டினுடைய பிரதமர், ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ், அவரை வந்து பிரதமராக வைத்திருக்கிறார், அவர் வந்து நாட்டுக்கு வந்து பதிலளிக்க வேண்டும், அந்த பதிலை இன்னும் அவர் அளிக்கவில்லை இல்லையா. இப்ப என்ன சொல்லியிருக்காரு பிரதமருடைய பிராமிஸ் என்று பாத்தீங்கன்னா, நான் வந்து அங்க வந்து அமைதியை நிலைநாட்ட போறேன், செக்யூரிட்டி வந்து நான் என்ஷூர் பண்ண போறேன், டெவலப்மெண்ட் வந்து உறுதி செய்ய போறேன், எங்க மணிப்பூர்ல எங்க போனீங்க? 3 மாசமா இதுதான் நடந்துட்டு இருந்தது,
யாருக்கு செக்யூரிட்டி? அந்த பெண்களுக்கு இன்னைக்கு செக்யூரிட்டி கிடையாதுங்க. இன்னமும் வந்து அங்க சுப்ரீம் கோர்ட் கடைசியில தலையிட்டு ஒரு குழுவை நியமித்து அந்த குழு வந்து விசாரிக்க போகுது. அரசாங்கத்தினுடைய டோட்டல் அண்ட் அட்டர் ஃபெயிலியர். அவ்வளோ நடந்த பிறகு வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய வார்னிங்க கூட ஹீட் பண்ணாமல் ஒரு அரசாங்கம் ஒண்ணுமே ஒரு ஆக்ஷன் எடுக்கலங்க. 3 மாசம் வரை வீடியோ வந்த பிறகு கூட அந்த போலீஸ்காரர்களை சஸ்பெண்ட் பண்ணவில்லை. எந்த அந்த போலீஸ்காரர் 2 பெண்மணிகளை பிடித்து இந்த ஒரு காட்டு கும்பல் கிட்ட கொடுத்தாங்க இல்லையா, அந்த கும்பல் கிட்ட கொடுத்த போலீஸ்காரர்களை சஸ்பெண்ட் பண்ணலங்க. எப்ப சஸ்பெண்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கையோமையோன் கத்துன பிறகுதான் கடைசியில போன வாரம் சஸ்பெண்ட் பண்றாங்க. சஸ்பெண்ட் பண்றாங்க, டிஸ்மிஸ் பண்ணல இனியும். 6 பேரை மட்டும் சஸ்பெண்ட் பண்றாங்க. ஆசாம் ரைபிள்ஸ் என்ற அந்த பாராமிலிட்டரி குரூப் மேல, அதாவது இந்தியாவினுடைய பாராமிலிட்டரி, அந்த குரூப் மேல நிச்சயமாக மணிப்பூர் மக்களுக்கு, ரெண்டு மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மெய்தீஸ் ஆனாலும் சரி, குக்கீஸ் ஆனாலும் ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த குரூப்ப வந்து தடுக்கிறாங்க. யாரு தடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு மணிப்பூர் போலீஸ் தடுக்குதுங்க, நேத்து தடுத்துங்க, முந்தானே தடுக்குது, உள்ள வர விட மாட்டேங்குது. அவங்க இவங்கதான் அந்த கேம்ப்ஸுக்கு எல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அவங்கள விட மாட்டேங்கிறாங்க. அது ஆசாம் ரைபிள்ஸ்க்கு என்ன செய்ய முடியாது, செய்யறதும் தெரியாம உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில முற்றிலும் ஒரு பொய் தகவலை வந்து ஒரு பிரதமர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார், மறுபடியும் ரைட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஓகே, தொடர்ந்து பேசலாம் திரு ரவி. முக்கிய கேள்விகள் இருக்கு, இடைவேளைக்கு